Okay, children, already we have seen in the previous classes about the families. So what I said, the special values of the family. What are the special values of the family is, first family means what I said, they fulfill our basic needs. What are basic needs is what? Food, well, support, clothing and shelter, as I already said. And this family is the first school for the development of physical and moral growth of a person. So namma manasalavaliyum plus mental and moral growth nalvali solli tharadhiliyum, this family is the first school. Ena appa vandu amma vandu appavum ammavum nammalku nalla valigal nalla edhu nalla palakka valakkangal solli tharadhu moral growth adoda valaradhu dhaan family. And then physically oru balam nammalku. And then there are several values that bind the families together. What are the values that bind the families? Enna values nammala onna seikkadhu? Love and affection sonna, anbu paasam and respect. Respect na periyavangalukku veetla irukka periyavangalukku, that is a grandparents, grandfather, and nammoda vayasla periyavanga periappa periyamma, we have to give the respect. And next we are learning about the protection. Oru safe ah feel pandrom, nammalku appa irukanga amma irukanga தாத்தா பாட்டி இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் நம்மளை பாதுகாப்பாங்க, நல் வழிபடுத்துவாங்க, நல்ல குட் ஹேபிட்ஸ், குட் வேல்யூஸ், மாரல்ஸ் நல்ல வழியில் கொண்டு போவாங்க. ஸோ அந்த ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு சேஃப். அண்ட் தென் ஷேரிங் அலாங் வித் யுவர் கசின் சில்ட்ரன்ஸ், உங்கள் ஆண்டிஸ் சில்ட்ரன், சித்தி மாமா அவங்க பசங்க அப்படி வரும்போது உங்களுக்கு ஷேரிங், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, ஷேர் பண்ணிக்கிறது, எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணி. ஸோ தீஸ் ஆர் த மாரல் வேல்யூஸ் ஆஃப் த ஃபேமிலிஸ். ஸோ வாட் ஆர் த அதர் வேல்யூஸ், வேறு என்ன வேல்யூஸ்? டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை, ஃபர்கிவ்னஸ், மறந்துடுறது. என்ன தப்பு செஞ்சாலும் அடுத்த நிமிஷம் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, சரி பரவாயில்ல இந்த தடவை தப்பு பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் அதை திருத்திக்கணும். ஸோ அந்த ஒரு ஃபர்கிவ்னஸ். நெக்ஸ்ட்டு திஸ் ஆல் திஸ். ஸோ தீஸ் வேல்யூஸ் ஒன்லி, ஸ்பெஷல் வேல்யூஸ் ஒன்லி மேக் அஸ் டு லிவ் டுகெதர். இந்த மாதிரி பெரியவங்க இருக்கும்போது நல்ல வழிகள், மாரல் க்ரோத், மாரல் சப்போர்ட், ஒரு ப்ரொடெக்ஷன், லவ் அண்ட் அஃபெக்ஷன், ஸோ ஆல் டுகெதர் வில் கிவ் மேக்ஸ் அஸ் எ ஃபேமிலி. நவ் யூனிட்டி ஆஃப் த ஃபேமிலி. வாட் யூ மீன் பை யூனிட்டி? யூனிட்டி மீன்ஸ் ஒற்றுமையாக இருக்கிறது. யூனிட்டி ஆஃப் ஃபேமிலி, வாட் யூ மீன் பை யூனிட்டி? யூனிட்டினால் ஒன்றா சேர்ந்து இருக்கணும், தனித்தனியாக இருந்து இருக்கிறத விட ஒன்றா இருக்கிறது தான் நம்மளுக்கு எப்போவுமே நல்லது. யூனிட்டி, இட் இஸ் பெட்டர் டு ஒர்க் டுகெதர் தேன் டூ இட் அலோன். ஸோ தனியாக செய்கிறத விட எல்லாரும் சேர்ந்து செய்கிறது தான், இட் இஸ் பெட்டர் டு ஒர்க் டுகெதர், சேர்ந்து செய்கிறது தட் இஸ் குட். அண்ட் இன் திஸ் வே த ஒர்க் லோட் வில் பி ரெடியூஸ். அதனால் ஒரு வேலையை நாலு பேரோட சேர்ந்து ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணி செய்வது, த ஒர்க் ஆல்சோ இஸ் கெட்டிங் ரெடியூஸ், அந்த வேலை பண்ண குறையும். இட் வில் த ஒர்க் வில் ஒர்க் லோட் வில் பி ரெடியூஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் வில் பி ஸ்ட்ரென்தன். ஸோ அவங்களோட சேர்ந்து இது பண்ணும்போது நம்மளுடைய உறவுகளும் ஸ்ட்ராங்காகவும் இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். ஐ மீன் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸிலி. அண்ட் திஸ் வில் ஹெல்ப் த யூனிட்டி ஆஃப் த ஃபேமிலி. ஸோ யூனிட்டி மீன்ஸ் இட் இஸ் பெட்டர் டு ஒர்க் டுகெதர் அஸ் அ ஃபேமிலி தேன் டூ இட் அலோன். ஸோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து செய்யணும். ஸோ டுகெதராக செய்கிறதால த ஒர்க் லோட் வில் பி கெட்டிங் ரிடியூஸ்ட் அண்ட் தென் த ரிலேஷன்ஷிப் வில் பி ஸ்ட்ராங். அண்ட் திஸ் வில் ஹெல்ப் த யூனிட்டி ஆஃப் த ஃபேமிலி. ஸோ என்ன ஒரு இதுனாலும் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் எவ்ரிபடி வில் கம் டுகெதர். So as a children, நீங்கள் என்ன பண்ணணும், what you have to do as a children, it is good to do your work by yourself. உங்களுடைய வேலையை நீங்களே செய்யணும். You should not expect from your father or mother. What are the small work? You have to do it by yourself. That will be good for you to learn everything. It is better to manage and keep all things in the right places. This is very, very important. Some children will keep everything properly on the places. But some other children will throw away and they will go off and play. So it's not good for you. It is better to manage. So ippodlende nama paliginana and future also the same habit will come. So it is better to manage. So edunala nammala seiya mudiyum abindra oru ennamum ungalku varu, to keep the things in the right places. Andha porula andha edathla correct ah vekkanum. This not only makes us disciplined. So abdi seiyum bodhu nammalku oru olukkam, நல்ல பழக்கமும் வரும், ஒழுக்கமும் இருக்க முடியும். திஸ் இஸ் ஒன்லி, திஸ் நாட் ஒன்லி மேக் அஸ் டிசிப்ளின் பட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் அஸ் டு சேவ் டைம் ஆல்சோ. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன ஆகுது, டைமும் சேவ் ஆகுது. ஸோ ஒரே டைமில் கையோடு அந்த வேலையை முடிச்சோன்னா தட் வில் பி ரெடியூஸ் த டைம். இல்லைனா ஆஃப்டர் வர்ட்ஸ் அகெயின் வி ஹவ் டு கம் அண்ட் டூ த ஒர்க், எக்ஸ்ட்ரா ஒர்க் வி ஹவ் டு டூ. ஆஸ் வி ஹவ் டு ஸ்பெண்ட் அண்ட் டைம் டு சர்ச் ஃபார் திங்ஸ்.
So abdi namba andha place la vekkalana. Again we had to come and search for the. So where did I keep my box? Where did I keep my pencil? Where did I keep my socks and shoes? Everything you have to go and ask your mother. So what I said in the beginning, we should not depend anything from a father or mother. We have to do our work by ourselves. So what you have to do? You have to do our work by yourselves. Neengale unga valiya you have to do. And it is better to manage than keep your things in the right places. So under the place la vechitona, what will happen? The time will be saved. Adukapra and again you no need to search for anything. Adha poi thirumi namma theravana. So these things if you follow means you will become up as a disciplined boy and well disciplined in a manner. So family la idella onna parents will be safe for you, say everything. That is the moral growth. And your grandparents also will say the some good values also. So we have to hear what our father and mother are telling, and parents, grandparents, everyone, periyunga yara irundhalum, whatever we have to, they are telling, we have to obey and give respect to them. So that will make us more disciplined. Okay children, so next, this is the unity of the family. Next one is our relations. What are the relations? Relations are so many relations. ஜாலியாக இருக்கும். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒரு எனி திங் நம்ம பண்ணோன்னா ஆல் த ரிலேட்டிவ்ஸ் வில் கம் ஃபார் அஸ் கம் டு அவர் ஹவுஸ் அண்ட் வி வில் செலிப்ரேட் எவ்ரி திங் இன் எ கிராண்ட் மேனர். ஸோ அது ஒரு சந்தோஷம். எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்கும்போது தட் வில் பி வெரி குட். அப்பார்ட் ஃப்ரம் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், நாட் ஓன்லி அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாமல் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ், ஸோ மெனி ரிலேட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் ஆல்சோ கம் டு அவர் ஹவுஸ். ஸோ எனி ஃபங்க்ஷன்னா இஃப் வி இன்வைட் தெம் ஆல் த ரிலேட்டிவ்ஸ் வில் கம் டு அவர் ஹவுஸ். And all the family members meet during the family festivals. So these festivals are most of the festivals, Pongal, Diwali, Christmas, everything that Ramzan, all these festivals, what will happen? Family members, other family members will come there, and when they come to our house, we should welcome them. So avanga namma veettukku varumbodhu namma enna pannanum, varaverkanum. We should welcome them. We should talk with them. அவங்களோட பேசணும். We should talk with them and help them to fulfill their needs. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கணும். ஸோ வீட்டுக்கு வரவங்களும் வாங்க சொல்லணும், உட்கார சொல்லணும். வந்தது அவங்களுக்கு we have to give some water. ஃபஸ்ட் எப்போவுமே தண்ணி கொடுக்கணும். தண்ணி கொடுத்துட்டு அந்த எப்படி இருக்கீங்க, எல்லா அழகாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அந்த தென் வாட் ஆல் த எனி திங் என்ன இருக்கும் நம்ம வீட்டில், அது ஒரு டீ காஃபி ஆர் பிஸ்கெட்ஸ் ஆர் சம்திங் எனி ஸ்நாக்ஸ் வீ கேன் கிவ். ஸோ இஃப் யூ வெல்கம் தம், தே ஆல்சோ ஃபீல் நைஸ் அண்ட் வி ஆல்சோ ஃபீல் குட். ஸோ திஸ் இஸ் த வே டு கிவ் ரெஸ்பெக்ட் தம். ஹாஸ்பிட்டாலிட்டி டுவர்ட்ஸ் அ கஸ்ட் இஸ் த பெஸ்ட் வேல்யூ அமங் தமிழியன்ஸ். ஹாஸ்பிட்டாலிட்டி மீன்ஸ் என்ன சொல்கிறது, ஹாஸ்பிட்டாலிட்டி டுவர்ட்ஸ் அ கஸ்ட், அவங்கக்கிட்ட நம்ம வந்து மனிதாபிமானத்தோட நல்ல குட் வேல்யூஸோடு நடந்துக்கணும். டுவர்ட்ஸ் அ கஸ்ட் இஸ் த பெஸ்ட் வேல்யூ, தட் இஸ் த பெஸ்ட். அவங்கள முகமலர்ச்சியோட சந்தோஷமாக அவங்கள வரவேற்று எல்லாமே செய்யும். தட் இஸ் த ஃபஸ்ட் திங் அமங் த தமிழியன்ஸ். ஸோ திஸ் ஸ்ட்ரென்தன்ஸ் அவர் ரிலேஷன்ஸ். அவங்க வரும்போது நம்ம வந்து முகம் கொடுத்து சிரித்த முகத்தோடு பேசி அவங்கள வரவேற்கணும். ஸோ திஸ் இஸ் த அவர் ரிலேஷன்ஸ். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐம் டெல்லிங் சில்ட்ரன், அப்பார்ட் ஃப்ரம் த ஃபேமிலி மெம்பர்ஸ் அதர் ரிலேட்டிவ்ஸ் ஆல்சோ வில் கம் டு அவர் ஹவுஸ். So all the family members will meet together in a festival time. So when they come to our house, we should welcome them with nice smile or smiley face. We should welcome them. We should talk with them. அவங்க வந்தது நம்ம போய் உள்ளே உட்காந்துக்கப்படும். Even your children must come and sit along with them and talk to them. And parents, what will they do? They will help them to fulfill their needs. அவங்களுக்கு என்ன தேவையோ they will help them to fulfill. And this is the way to give respect to them. And we are to hospitality. நம்மளுடைய த உங்களை வரவேற்கிற இதுவை இட்ஸ் அ பெஸ்ட் வேல்யூ அமங் த தமிழியன்ஸ். அண்ட் திஸ் ஸ்ட்ரென்தன்ஸ் அவர் ரிலேஷன்ஷிப். அண்ட் ஹவு டு யூ கால் யுவர் ரிலேஷன்ஸ்? ஸோ மதர்ஸ் மதர், யூ நோ மதர்ஸ் மதர், ஹவு டு வி கால் தம்? மதர்ஸ் மதர் வி கால் தம் அஸ் கிராண்ட்மா, கிராண்ட் மதர். யூ நோ திஸ் ஆல்ரெடி, பாட்டி சொல்வீங்க. அண்ட் தென் ஃபாதர்ஸ் ஃபாதர், father's father is grandfather. Father's sister,
brother sister is auntie or atte. Mother's brother. Uncle. That is, you can say attai or uncle is mama. Okay. So mother's mother is grandmother. Mother's father is grandfather. Father's sister is auntie or attai, you can say. Or mother's brother is uncle and mama. So these are the relations. Okay, now, okay, activities, cooking, washing and yarn for the family, going to the shop and clean the floor, switch off the lights and fans when not in use. So these are the things. So who will do these things? Cooking, only mother will do the cooking. Even now, father is also do the cooking. And washing, both father and mother, or mother, usually mother will do. And yarn for the family, father, but now mothers are also yearning for the family. And going to the shop, father. And clean the floor, mother or father sometimes, or the servant or the mother, she will do. And switch off the lights and fans not in use. So father can do, mother can do, and even the children, so you also can switch off the fans or the lights when not in use. Whenever you're sitting in the hall, if you're going out, you better switch off the fan or light while you're going out. Some children will do the switch off and go, and some other children, they won't do. So hereafter, children, when you're not in use, if you're going out, so you better put off the light or fan or TV, anything what are you doing, you just switch off the light and fan, switch off and go. You should not expect the parents must come and do everything, because we should not depend on them. We have to do it by ourselves, and we have to learn some of the things on our own. Namale namasila valigala, chinna chinna valigala, namale senjikalam. And now, we have seen about the family, relations, idhellam paathom. Now, we are going to see the outsiders. Outsiders na velilendu varanga, nammalukku theriyadhavanga. நம்மளுக்கு தெரியாதவங்கன்னா யார் யார் இருக்கீங்க? அப்பார்ட் ஃப்ரம் அவர் ரிலேட்டிவ்ஸ், நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ரிலேஷன்ஸ், அதர் பீப்புள் கம் டு அவர் ஹவுஸ். ஹூ ஆர் ஆல் கம்மிங் டு அவர் ஹவுஸ்? மோஸ்ட் ஆஃப் த அவுட்சைடர்ஸ் லைக் மில்க் மேன், பால்கு, தட் ஒன், வெஜிடபிள் வெண்டர், யூ நோ தட், வெஜிடபிள்ஸ் காய்கறி விற்கிறவங்க, அண்ட் சிலிண்டர் சப்ளையர் ஆல்சோ, தே வில் கம் டு அவர் ஹவுஸ். ஸோ வி மஸ்ட் பிஹேவ் கேர்ஃபுல்லி வித் தம் டூ. ஸோ அவங்களுடைய நம்ம கேர்ஃபுல்லாக பிஹேவ் பண்ணோம், எல்லாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரி. வி ஷுட் நாட் டாக் வித் தம் எவ்ரிபடி. And next one is neighbors. Neighbors na nama veetukku pakkathula irukkravanga, sutti irukkravanga. Overall the neighbors, many families live near our room. So nama veetukku pakkathula opposite la side la so many families are living here. So we call them as the neighbors. It is good to keep a cordial relationship with them. So avanga kitta nama vandu oru relationship irukkanum, pesanum eppadi irukke, oru conversation irundha நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்போ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுமோ, தே வில் கம் அண்ட் ஹெல்ப் அஸ், அண்ட் வி ஆல்சோ மஸ்ட் கோ அண்ட் ஹெல்ப் தம். ஸோ திஸ் வேல்யூ என்ஷூர்ஸ் அவர் சேஃப்டி. ஸோ நம்ம வீட்டில் இருக்கும்போது நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆகுதுன்னா தே வில் கம் அண்ட் ஹெல்ப். ஸோ பக்கத்தில் எப்போவுமே நேபர்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு வகையில் வி ஷுட் ஹாவ் த காண்டாக்ட் வித் தம். ஓகே சில்ட்ரன். ஸோ அவுட்சைடர்ஸ் த ஓவர் ஆல் த அவுட்சைடர்ஸ் ஐ சே மில்க் மேன், வெஜிடபிள் வெண்டர்ஸ் அண்ட் சிலிண்டர் சப்ளையர்ஸ். ஓகே, அண்ட் எனி போஸ்ட்மேன், கூரியர் மேன், எவ்ரி ஒன் வில் கம். ஸோ அந்த அவுட்சைடர்ஸ் கிட்ட வி ஹாவ் டு பி கேர்ஃபுல்லி, வி மஸ்ட் பிஹேவ் கேர்ஃபுல்லி டு தம். அண்ட் நெய்பர்ஸ், ஓவர் ஆல் த நெய்பர்ஸ், தோஸ் ஓவர் ஆல் ஸ்டேயிங் நியர் அவர் ஹவுஸ், நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறவங்க தான் நெய்பர்ஸ். ஃபேமிலிஸ் லிவ் நியர் அவர் ஹோம், அண்ட் இட் இஸ் குட் டு கீப் ரிலேஷன்ஸ், கார்டியல் ரிலேஷன்ஸ் வித் தம். அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும், பிகாஸ் இஃப் வி ஆர் இன் த டிஃபிகல்ட், ஏதாவது ஒரு கஷ்டம்னா வி கேன் போன் ஆசம். இஃப் தே ஆர் இன் ஹெல்ப்னா இட்ஸ் வி மஸ்ட் ஹெல்ப், தே மஸ்ட் கம் அண்ட் ஹெல்ப் ஆல்சோ. திஸ் வேல்யூ என்ஷூர்ஸ் த சேஃப்டி ஆஃப் த ஃபேமிலி. So, is there any pet animals in your home? Some of the children might be having the pet animals. That is like a cat, a dog, or even the parrot also. So, that is a very nice, no? It's a pet animal. Okay. Now,
budget of the family. What's the budget of the family? Income and expenditure. Evlo income naka, evlo sambala varudhu. Expenditure, evlo selavu pandranga. Okay, so this will look after by the father and the mother. Appa amma in the income and expenditure will see them. We must spend according to our income. Namalukku evlo sambala varudho adukketha mari da our parents will be spend money on them. Basic needs should be fulfilled first. Basic needs na food, cloth, saapadu, idam and others. Food and shelter. So the basic needs thevayanadu mattum, that is the first preference, and we must act according to the budget system. So namba etha mari nam family ke etha mari how much is income is there, how much we are going to spend, edhu edhu theva. First is the food, and then is the other rent, then waters, then school fees, everything. Parents has to see both all this. Both of them must put the budget. Now budget potu vechirukanga. And economic crisis occur when expenditure exceeds income. Simplicity is the best policy. So epa economic crisis na patra kore epo namakku panam pathama pore nam alavukku meri selavu pannumbodhu kaiyila paisa illana. When expenditure exceeds income, income vara income vida selavu pandrathu adhigama pochuna economic crisis will occur. And simplicity is the best. So simple edhu theve, what all is the need adha mattum vaanga. Even if you go for the any shop or any mall or anywhere if you go means, we can see, but paakradhalla vaanga paathathu this we want, this we want, na that is a sudden expenditure for our parents. So you should not go and ask them this idu venum adu venum, you should not ask them. If it is necessity we can buy, thevena pannikalam, theva illadathu vaangi porula seithu vechi idu pannave koodad. So simplicity is the best policy. Okay, so how many members in your family are earning? Nowadays only father only earned for the nowadays few years back, but now both father and mothers are working together and they are saving the money for the children's, for you, for your studies and other things. Do you save money, children? If your parents are giving the money, did you put it in the piggy bank? I think most of you know what is the piggy bank, undiyal nu solvanga. So in that you can put what all the paisas your father and mother are giving, or the grandparents who are all giving, you must put it in the bank and you can save it. So you should not spend any money without any reason. So edhu theviyo, what all we need, that we have to do without having any necessity. You should not buy anything. Okay, now in this lesson we have seen about the family, our relations and outsiders, and how to behave with outsiders and how to behave with the neighbors. Everything we have seen. And the budget of the family is according to the income only. We have to spend everything, not more than that. If we spend more than that, everything, the necessity only, we have to buy anything. If there is no necessity, we should not buy anything. Only simplicity is the best policy. Okay, children, we will see in the next class. Thank you, children.